கேட்டுங்க, 1.5 லட்சம் ரூபாய் போட்டு கார் வாங்கியிருக்கிறேன். இதுல ஒழுங்கா கார் ஓட்ட தெரிஞ்சு மட்டுமே வரலாம், அதுவும் வரிசையில் சார். இந்தியாவிலேயே என்ன கழுதையா காருதான். அதுக்கு முன்னால எங்க ஓட்டிட்டு இருந்த? அதுக்கு முன்னால பெல்ஜியம்ல ட்ரக் ஓட்டிக்கிட்டு இருந்தேன். நல்லா பார், இது ட்ரக் இல்ல கார். எனக்கு எப்படியாவது டிரைவர் வேலை பிரிச்சிருங்க. நீ டிரைவர் வேலைக்கு தான் வந்தியா? ஆமா. ஏண்டா நீ காரை சுத்தி வரவே 4 நாள் ஆகும், ஏறி உட்கார 3 நாள், ஓட்டுறதுக்கு 1 நாள், ஆக மொத்தம் 8 நாள் அதுலயே போயிடும். அப்புறம் நான் எப்படி போய் யார பாக்குறது? ஆமா, நீங்க பாக்குறீங்கன்னா ஊர் அட்டமிச்சிடும். என்ன சொன்ன? தவச்ச குண்டலத்தோட பிறந்த கர்ண மகாராஜா மாதிரி. ஏன் சொன்ன? பொதுவா சொன்ன. பொதுவா சொல்றதுக்கு நீ யாரு தலைவரா? தெரியல. அப்புறம் சொன்ன? சும்மா சொன்ன. சும்மா எல்லாம் என்கிட்ட சொல்லக்கூடாது, மூடிட்டு போடா. எதை வேணாலும் என்ன கார் ஓட்ட வந்தியா? டயர் உயரம் கூட இல்ல. நீ எல்லாம் டிரைவர் வேலைக்கு வந்திருக்க. அண்ணே, நான் ஆக்சலேட்டர் மிக்சனா? நான் இப்படி காரே ஓட்ட தெரியாத பசங்க மத்தியில நான் ஒரு காரை வாங்கிட்டு அவசப்படுறேன். அண்ணே, என்ன மறந்துக்கல? ஓ, ஆட நாய, நீ ஆடுதான ஓட்டுவ? கார் ஓட்டுவங்க, அத பக்கம் கத்துக்கிட்ட. அவ்வளவு போய் பழகிட்டேங்க. ஒரு காரை பத்தின முழு விவரமும் கிட்ட சொல்லு பாக்கலாம். கார் இருந்தா 4 கதவுங்க, 4 டயருங்க, முன்னாடி இன்ஜினுங்க, பின்னாடி டிக்குங்க, அதுக்குள்ள நீங்க. என்ன டிக்குள்ளயா? இல்ல காருக்குள்ள. காரை பத்திர முழு விவரமும் உனக்கு தெரிஞ்சிருக்கு. உன்ன நம்பி காரை குடுக்கலாம். குடி சாவிய ஓட்டு. இது செம்மறியாடா? பழக்க தோஷங்க. வந்து ஓட்டுறா. என்ன பண்ண? ஈரமாத்தின. ஈரமாத்தியா? யார கேட்டு மாத்தின? சித்த வண்டியா? விடுங்க, ஏன் அவரை போட்டு அடிக்கிறீங்க? கார் இருக்கிற கீரை மாத்திட்டாயா? நான் உள்ள இருக்கும் போதே கீரை மாத்துறேன், அப்புறம் கார் சக்கரத்தை மாத்துவான், இன்ஜினை மாத்துவான், மொத்தத்துல காரையே மாத்துவான். கீரை மாத்தாம எப்படி வண்டி விட்டீங்க? யாருக்கிட்ட நான் கதை விடுற? இந்தியாவிலேயே அறிவாளிங்க 2 பேர், ஒன்னு ஜேடி நாயுடு, இன்னொன்னு இந்த தர்மடி தர்மலிங்கம். என்னமா அது இப்படி ஊத்துறது? இப்படி ஊத்தணும். பாத்துட்டீங்களா? மருந்து மாத்திரம் கிடையாது. அப்படியா? வாயத்தரடா. என்ன சிகரெட்? அதை நான் வாயில வைக்கணுமா? டேய், நீ ரொம்ப ஓவரா போறடா. மாப்ள ரொம்ப சிலம்பரா. அந்த ஏர்போர்ட் தலையை நீ கவனிச்சுக்க, இந்த பண்ணிய நான் கவனிச்சுக்கிறேன். போடா.
ஏன் இப்படிக்கு கடியாமல் இருக்கிறாய்? நான் உனக்கு என்ன துரோகம் செய்தே? நான் உனக்கு என்ன துரோகம் செய்தே? ஏன் காத்தவராயா, பாட்டை நிறுத்திவிட்டாய்? ஏன் என் பாட்டில் மயங்கிவிட்டீர்களா? நான் ஒன்று உங்களுக்காக பாடவில்லை. நான் பாடி இந்த பழத்தை பழுக்க வைக்கிறேன். நீ பாடுறதுல கூட தப்பில்லடா. பாடியா பழத்தை பழுக்க வைக்கிற? சின்னமணி, எனக்கு தெரியாம பெட்டியை தூக்கிட்டு வந்ததுக்கு இரு, நாலு பேர்த்த அனுப்பி வைக்கிறேன். இப்படி ஆளாளு கடிச்சாங்கன்னா நம்ம நிலைமை என்ன ஆகுறது? போடா, நீ என்ன அடி வாங்கி கொடுத்த கூட டூ. ஏண்டா தம்பி, வயல்ல அறுப்பு வேலை நடக்குது, அங்க போகாம இங்க வந்திருக்கிறியே? அறுப்பு வேலையில ஒரு பொறுப்பான ஆள் பாக்கணும், நீங்க போங்க. நான் போயிருப்பேன், அங்க எல்லாம் ஆம்பளைங்களா வேலை செய்யறானுங்க, இங்கதானே கடல் புல்லா இருக்கும். ஏனுங்க, படம் போட்டு நேரம் ஆச்சுங்களா? நாலாவது ரயில் ஓடுது, என்ன விஷயம்? இல்லீங்க, முதல்ல இருந்து பார்த்தா தான் படம் பார்த்த மாதிரி இருக்கு. டேய் களிமண் மண்டையா, அங்க பார் என்ன படம் போட்டிருக்கு, மகளிர் மட்டும். தம்பி, இதுக்கு தான் இன்னைக்கு தியேட்டருக்குள்ள பெண்கள் தான் அளவுடு, நாட்டு அளவுடு ஆண்கள் வெளியே போர்டு போட்டுருக்கணும். பாரு, உடக்கா மாதிரி மூஞ்சி வச்சுட்டு கேள்வி கேட்கறான், இவனுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லணுமா? படா, இந்த மூஞ்சிக்கு எல்லாம் திருப்பி இருக்க நம்ம படம் ஓட்ட முடியுமா? ஹாய் பிளாக் பியூட்டி, படம் போட்டு ரொம்ப நேரம் ஆச்சுங்களா? நீ முதல்ல இருந்து படம் பார்க்கணும் அவ்வளவுதானே? ஆமாங்க. டேய் படத்தை நீ பாடுற, முதல்ல இருந்து ஓட்டு. எங்க டிக்கெட்? டிக்கெட்ல எதுக்கு கண்ணு உள்ள போ. அண்ணே நம்ம பார்ட்டி. ஓ ஓ, என்ஜாய் என்ஜாய். படம் பார்க்க விடுங்க, படம் பார்க்கிறதுக்கு வந்தோம். ஐயோ படத்தை பாருங்க. ஐயோ டேய் படத்தை எடுத்தா. என்ன உங்களுக்காக விருந்து ஏற்பாடு பண்ணிருக்கேன். இதெல்லாம் சாப்பிட முடியாது, வெளியில எங்க வச்சு வியாபாரம் பண்ணாத்தாங்க. இல்ல புளிய மரத்தை கட்டி நின்று தள்ளி வண்டியாட்டி, தாலி கட்டினா தாயா பொண்டாட்டி, கட்டல என்ன வப்பாட்டி? உங்க மேல இருக்கிற பாசத்துல ஊட்டி விடுறா. பாசம் இது சாதாரண பாசம் இல்லையா? கால் வச்சா வலி கூட அளவுக்கு பாசம். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. இந்தாங்க பால் சாப்பிடுங்க. ஸ்டமக்ல இடம் இல்ல, பார்சல் பண்ணி அனுப்புங்க, பஸ்ல போகும்போது சாப்பிட்டுக்கிறேன். பங்காளி பொண்ணு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இது என்ன ஃபேமிலி நடத்துற அட்மாஸ்பியரா எனக்கு தெரியலையே. என் பொண்ணு பங்காளி. அதையே ஒரே சீட்டே நிக்கிற பங்காளி. எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, உங்களுக்கு இருக்கிறது ஒரே மாப்பிள்ள, ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நெருங்கின பங்காளி ஆயிடுவோம், சுருங்கின பங்காளி ஆயிடுவோம். என் மாப்பிளைய குறவழிய கடிச்சு கொன்னாலும் கொல்லுவனே தவிர இந்த வீட்டுல சம்பந்தம் பண்ண விட மாட்டேன். பங்காளி, என் பொண்ணுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கிறே இல்லையா? என்னடா சவுண்ட் கொடுக்குற, நீ என்ன மாப்பிள்ள லீடரா? இந்த மாதிரி சவுண்ட் எத்தனை பாத்துக்கேன் தெரியுமா? என்னடா நீ வரங்க, உண்ட வீட்டுக்கு ரெண்டே நினைக்க கூடாது, பால் குடிச்ச வீட்டுல பாலம் நினைக்க கூடாது. போடா புண்ணாக்கு, இந்த ஓல்டு சென்டிமெண்டல் டச் கூட பண்ணாது. இப்ப என்ன சொல்ற? யாருக்கு? உங்களுக்கு தான். எனக்கா? அட பங்காளி, அட பங்காளி, அட பங்காளி. இப்பதான்டா ப்ராப்பர் டீலிங்கி, ரொம்ப லேட் பண்ணிட்டியடா, உடனே அடிச்சிருக்க வேண்டாமா? இது அட்வான்ஸ் தான். டோட்டல் ரெமுனரேஷன் 50. அது என்னடா பிச்சைக்கார தரமா 50? ஒண்ணு அடி அடிச்சிடுறேன். அப்ப என் மாப்பிள்ளைய உன் பொண்ணுக்கு அடிச்சிடறேன். முடிச்சிருங்க. என்னடா மறந்துட்டீங்களா? மாலை போடுங்க.
என்னோட லவ் அட்வான்ஸ் லவ் தெரியுமா உங்களுக்கு? நான் சொல்றது அட்வான்ஸ் வாங்குன லவ் போய் பண்ணு. என்ன சொல்ற? எங்க வாங்கின? எதுக்கு வாங்கினா? நீ போய் அஞ்சலியவே லவ் பண்ணு. இந்த ஊர்ல எவன் அட்வான்ஸ் கொடுக்கறா நான் ரவுண்ட் கட்டிடுறேன். போய் லவ் பண்ணு. அவசரப்படாத கஸ்டமர் எல்லாம் காத்துட்டு இருக்காங்க சார். நாங்க என்னது கயிறு போட்டு விளையாண்டு இருக்கே? என் கடை இளநீர்ல நீங்க கயிறு போட்டு விளையாடுறதா? எந்த இதுதான் சிங்கப்பூர் இளநியா? ஏண்டா குறுக்கு சந்தில என் இளநிய கயிறு போட்டு எடுத்து தனியா கடை வேற போட ஆரம்பிச்சிட்டீங்க இல்ல? எப்படிங்க? அஞ்சு ரூபாய் இளநி 3 ரூபா, 3 ரூபாய் இளநி 2 ரூபா, ஓசியில் இளநி கிடைச்சா 8 ரூபா கொடுத்து நீ வியாபாரம் பண்ணுவேன். கண்டுபிடிச்சிருவீங்கன்னு நான் முதல்ல சொன்னேன். இவர் தான் கடைய போற பாய் கொடுத்தா போதும் சொல்லாரு. எது யார் வீட்டு பணத்தை யார பங்கு போடுறது? என்னைக்கு நீ தனியா கடை போட ஆரம்பிச்சியோ இனிமே என் முகத்துல முடியாத ஓடி போயிரு. அண்ணே எனக்காண்டி அவரை ஒரே ஒரு தடவை பண்ணி தரீங்க, ஒரே ஒரு தடவை. நீ என்ன பெரிய ஜட்ஜா உனக்காக மன்னிக்கிறதுக்கு? ரெண்டு பேரும் கூட்டுக்கார மாதிரி இருங்கண்ணே. என் கையில தம்பு இருக்கு, சொந்த கால நின்னு போல பண்ண. அப்ப நாங்க எல்லாம் என்ன கால் வாடகைக்கு வாங்கி நிக்கிறோம்? இந்த பாருங்க, நான் உங்க பிஏங்கிற முறையில சொல்லல, சின்ன வயசுல இருந்து உங்க வீட்டுல வளர்ந்தேங்கிற முறையில சொல்றேன். இதுக்கெல்லாம் நீங்க தான் வரணுமா? நம்ம வீட்டுல நிக்கிறானே செக்யூரிட்டி, அவங்க சொன்னா வாங்கிட்டு வந்து தர மாட்டானா? நான் ஒரு பிஏ, இதுக்கு உங்க கூட வரணும். ராமசாமி, வர்றதும் வராதும் ஓ இஷ்டம். ஏன் துணியை நான் தான் துவைச்சுக்கணும், நான் சாப்பிடுற காய்கறியை நான் தான் வாங்கணும். அப்ப சமையலையும் நீங்க தான் செய்யணும், அதுக்கு மட்டும் ஏன் வேலைக்காரி வச்சுக்கிறீங்க? மந்திரி பதவி கிடைச்சதுங்கிறதுக்காக கார்ல போய் பெரிய பெரிய கட்டடங்களை திறக்கிறத விட இந்த மாதிரி இடங்களுக்கு நாமளே நேரடியா வந்தோம்னா ஜனங்களுடைய நிலைமை தெரியும், விலைவாசி நமக்கு புரியும். மக்கள் எப்படி போறா உங்களுக்கு என்னங்க? மத்த மந்திரி எப்படி போறாங்கன்னு கவனிங்க. மந்திரிங்கெல்லாம் காண்டசாவுல போறாங்க, அவங்க பிஏக்கள் எல்லாம் மாருதி கார்ல போறாங்க. நீங்க மந்திரி காயிலாங்கட சைக்கிள் ஊட்டிட்டு போறீங்க, உங்க பிஏ நான் பின்னால் நடந்து வர்றேன். கட்சு வாங்குங்கோ, கட்சு வாங்குங்கோ. ஏல விடுற மாதிரி கத்துற, மெதுவா பேசி. கட்சு வாங்குங்கோ, கட்சு வாங்குங்கோ, நானு 6 மாசமா சொல்றேன். கேக்குறீங்களா? நீங்க இந்த பிஞ்சு போன செருப்பு போட்டே நடந்துகிட்டு இருக்கீங்க. கலர் கலரா சால்வை வாங்கி போத்துங்கோ, போத்துங்கோன்னு நானும் சொல்றேன், கேக்குறீங்களா? 2.5 ரூபா மீட்டர் இந்த கலர் துணியை வாங்கி சோப்பு விளம்பரத்துக்கு போட்ட மாதிரி போட்டுட்டு வர்றீங்க. மந்திரி நீங்க உங்க பவரை யூஸ் பண்ணி கையை கையை நீட்டி ஏதாவது வாங்கினா தானே நாங்க பிஏ சைடுல ஏதாவது வாங்க முடியும். ராமசாமி, கையில என்ன? பையே. பையில என்ன? கையே. கையில என்ன? பையே. பையில என்ன? கையே. பைக்குள்ள என்னையா? ஆனா அது வேற ஒண்ணும் இல்லைங்க, வெளியில கொட்டுற காய்கறி எல்லாம் எடுத்து கொடுத்துருக்காங்க. இந்த சின்ன விஷயத்தெல்லாம் நீ கண்டுக்காதீங்க. அத கொடுத்துரு. இப்ப இத நான் வாங்கணும்னே பெரிய கோடி சொன்னாங்க போறனா? முதல்ல அத கொடுக்க போறியா இல்லையா? இந்த புரியாத கூட வந்து தப்பியா? ஒருத்தர் இந்த
படிச்சு பாரு. அன்புள்ள கண்ணுக்குட்டி அஞ்சலிக்கு, வானம் பார்த்து பூமியாக இருந்த என் வாழ்க்கையில் வந்த வெள்ளாமை காலத்து மழையே, உன்னை பார்க்கும் போது பச்சை வயல் காட்டெடுத்தது போல படப்படக்கிறது என் மனசு. 10 ஹார்ஸ் பவர் பம்ப் செட்டில் கொடுத்தது போல் சிலுசிலுக்கிறது என் உடம்பு. இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வை, வயலும் வாழ்வும் தான். இத படிப்போம். அன்புள்ள அஞ்சலிக்கு, வெல்வெட் துணி போல் உன் முகம், பாலிஸ்டர் துணி போல் உன் கண்ணம், கத்திரி போட்டு வெட்டாத உன் கூந்தல் என் மனதை கவர்ந்தது, உன் நினைவு தையல் மெஷினாய் ஓடுகிறது என் மனதில். இவன் யாரோ டெய்லர் போல இருக்கு. ஐயோ, போஸ்ட் கார்ட்ல எல்லாம் ஒருத்தர் லவ் லெட்டர் எழுதிருக்கான். மொத்தத்தையும் கிழிச்சு போட்டுட்டுமா? வேண்டாம், இதெல்லாம் நான் பத்திரமா வச்சுக்க போறேன். பத்திரமா வா. எதுக்கு? எனக்கு மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் என் ஹஸ்பண்டோட உட்கார்ந்து இதெல்லாம் படிச்சு ரசிக்கதான். அவள் தாவணி பருவத்து லவ் லெட்டர் அனைத்தையும் இருவரும் படித்திடுவோம். ஏய் விஜய், என்னாச்சு உனக்கு? ஒண்ணும் ஆகல. உனக்கு இடமா ஆயிடுச்சு பா. மாட்டிக்கிட்டா மாட்டிக்கிட்டா மைனர் பையன் கடையில மாட்டிக்கிட்டா, கண்ணி பொண்ணு கம்மலுக்குள் கல்ல போல மாட்டிக்கிட்டா. விஜயதா, யார் நீங்க? என்னங்க இது? யாருன்னு கேட்டா அழறீங்க? என்ன இருந்தாலும் நாங்க ஏழு சொந்தக்காரங்க தானே. ஓ, சொந்தக்காரங்களா? நான் இந்த ஊருக்கு ஜாஸ்தி வராதனால கரெக்டா தெரியல. ஐம் சாரி. அது என்ன கட்டிக்கிற மாதிரி? ஹாய், இந்த ஷர்ட் நல்லா இருக்கே, எங்க வாங்குனீங்க? என்ன மெட்டீரியல்? இந்த ஊர்ல தான் எடுத்தேன். ஐயோ, நான் பாட்டு பேசிட்டே இருந்துட்டேன். இந்தாங்க, நானே உங்களுக்காக செஞ்சு எடுத்துட்டு வந்த ஜிலேபி சாப்பிடுங்க. விஜய், காபி குடிங்க. முதல்ல ஜிலேபி சாப்பிடுங்க. ஜிலேபி சாப்பிட்டு காபி குடிச்சா டேஸ்ட் இருக்காது. முதல்ல காபி குடிங்க. அதை எங்கிட்ட கொடு, நான் அப்புறமா கொடுத்துக்கிறேன். நைட் எங்க வீட்டுக்கு சாப்பிடுவாங்க. நைட் எங்க வீட்டுல பாத்தி இருக்கு. பக்கத்து ஊருக்கு பாட்டு சொல்லி கொடுக்க போறீங்க, போனமா வந்தமான்னு வரணும். அந்த 6 மணி பட்டியை வச்சிருக்கானே லோகநாதன், அவன்கிட்ட மட்டும் நீங்க பேசக்கூடாது. ஏண்டா? பின்ன நேத்து அவங்க ஊருக்கு நான் போறேன், உங்க குருநாதருக்கு என்னை விட 6 மணி பட்டி வாசி தருவான்னு கேட்டான். அப்படியா கேட்டா? அங்கேயும் கையை முறிக்க வேண்டியதானே. நீங்க இப்படி சொல்லுவீங்க தெரிஞ்சுதான் அவன் ரெண்டு விரலைய கடிச்சு எடுத்து வந்து இன்னைக்கு ஓடிட்டீங்களா? நாளைக்கு அவன் கண்ணாமலை தோண்டிட்டு வந்துடுறேன். இது உங்க மேல சத்தியம் சத்தியம் சத்தியம். மனுஷ வரல. தம்பி, ஏய் தம்பி. என்னண்ணா? படம் போட்டு எடுக்கிறக்கா கோயம்புத்தூர் போனேன். கடைவீதிக்கு போயிருந்தப்ப நல்ல புடவை இருந்தது, இந்துக்காக வாங்கிட்டு வந்தேன். இந்துக்கு புடவை எதுக்குண்ணா? இதெல்லாம் என்ன? ஏற்கனவே அவகிட்ட நிறைய புடவை இருக்கண்ணா. ஏ, என்ன இப்படி சொல்லிட்டேன்? புடவை விஷயத்திலயும் புருஷ விஷயத்திலயும் பொம்பளைங்க ரொம்ப கெட்டி. இந்த கொண்டு போய் குடு, அவ வேண்டாம் சொல்ல மாட்டாடா. அண்ணா, அது இல்லண்ணா. போடா, போ. எனக்கு நம்ம குடுக்குற மாதிரி தெரியல. பின்ன கம்மி விலைக்கு வித்துருவாங்கறியா? அவர் கையங்கறத பார்த்தா வேற யாருக்கோ குடுக்குற மாதிரி தெரியுது. அதனால நம்ம இங்க இருந்து பாப்போம். இந்து புடவை பியூட்டிஃபுல் மாமா. புடவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சும்மாவா? உனக்காக 5000 கடை ஏறி இறங்கிருக்கேன் தெரியுமா? பாத்தியா, கோயமுத்தூர் இருக்கிறதே 1000 கடை. இவன் 5000 கடை நடத்துறான் பாத்தியா? இவனுக்கு இருக்கிற கெட்ட பழக்கண்டா. ஐயோ மாமா, உங்களுக்கு உமா கொடுக்கணும் போல இருக்கு. உமாவா? என்ன பம்மல் வார்த்தைகள் நிறைய கண்டுபிடிச்சு வச்சிருக்காளுங்களே. ஏய் குடு குடு குடு. இதுவா? ஐயோ, இந்து பரே பாட்டி. உமா என்ன? இந்து இங்க இருக்கா? இவன் யாருகிட்ட உமா வாங்கிட்டு இருக்கான்? நீ எனக்கு ஒரு முத்தம் குடு. என்ன மாமா இது? நான் இப்பதானே உனக்கு கொடுத்தேன். ஒரு சாரிக்கு ஒண்ணுதான், நான் இப்பவே 2 கொடுத்தாச்சு. அதெல்லாம் முடியாது, குடு. சரி சரி, நான் குடுக்கறேன். டேய், கண்ணாடிக்கு முத்தம் கொடுக்காதே, உதடு கிழிஞ்சிரும். ஏண்டா உங்க ரெண்டு பேருக்குள்ள இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு? எல்லாத்தையும் என்கிட்ட நீ மறைச்சிருக்கிறேன். வர வர உங்களுக்கு திருட்டுத்தனம் ஜாஸ்தி ஆகி போச்சு. அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணா. எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அது நீங்க தாங்கிக்க மாட்டீங்க. சின்ன வயசுல பள்ளிக்கூடத்துல வாதியா இருந்த வெளில நிக்க வச்சுட்டு அந்த ஆள ஊருக்குள்ள ஓடோட துரத்தி அடிச்சேங்க. அப்படி எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் இந்த விஷயத்த உங்ககிட்ட மறைச்சேன். வாத்தியார் அடிக்கலாம்டா, வாக்குப்பட்டு வந்தவளை அடிக்க முடியுமா? நீ ஒண்ணும் கவலைப்படாத, இந்த விஷயத்தை இந்துகிட்ட பேசி பாக்குறேன். வேண்டாண்ணா, உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச மாதிரி இந்துகிட்ட காட்டிக்காதீங்க. ஏற்கனவே ஒரு பொய்ய சொல்லி நான் அவளை கல்யாணம் பண்ணிருக்கேன். அதுல என் மேல கோபமா இருக்கா? நீங்க இதை கேட்டீங்கன்னு வைங்க, அவ கோபம் அதிகமாயிடுச்சுன்னா? டேய், ஆம்பளைங்க கோபம் இருக்கு அது பொம்பளைங்க நினைச்சாலே காணாம போயிடும். பொம்பளைங்க கோபம் இருக்கு அது ஆம்பளைங்க அணைச்சாலே சரியா போயிடும். இதெல்லாம் ஃபேமிலி சயின்ஸ்ரா. டேய் சிறுசு, ஆனானப்பட்ட ராமனுக்கே சீதை சீக்கிரம் கிடைக்கல. சிக்கி சீக்கி அடிச்சு வில்ல உடைச்சு பல்லு உடைஞ்சதுக்கு அப்புறம் தான் கிடைச்சான். அந்த சீதை மேலேயே ராம சந்தேகப்பட்டான். அதுக்காக குடும்பம் நடத்தா விட்டாங்களா என்ன? குடும்பம்னா இதெல்லாம் சகஜம்பா. இதெல்லாம் கதைக்கு தானே நல்லா இருக்கும்.
பதிலுக்கு பதில் பேசாதரா. இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும்னு தெரிஞ்சுதான் அந்த காலத்திலேயே பெரியவங்க 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நீ ஒரு பொய் தான் சொல்லியிருக்க, இன்னும் 999 பொய் பாக்கி இருக்கு. அதை என்கிட்ட விட்டுரு. இதெல்லாம் நடக்கிற காரியமாண்ணா? என்ன இப்படி ஒரு கேள்வியை கேட்டுவிட்ட? பூசாரி பொய்யும் புலவும் பொய்யும் உங்க அண்ணன் பொய்க்கு அரை பொய்க்கு கட்டுப்படி ஆகுமா? நாளைக்கு வீட்டுல என்ன நடக்குதுன்னு பார். அண்ணா அண்ணா எங்க போயிட்டு வருவாரு? அண்ணா அண்ணா ஐயோ ஐயோ சக்சஸ் சக்சஸ் நான் நினைச்சபடியே நீ கீழ விழுந்த. இந்த வீ உன்னை ஒன்னா சேர்த்து வைக்க நான் போட்ட பிளான் வொர்க் அவுட் ஆயிடுச்சு. அண்ணே இப்படி கூட இருந்தே கவுத்துட்டீங்களே. அண்ணா இத முதல்லயே சொல்லிருந்தா நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வந்திருப்பேனே. எங்கயாவது படாத இடத்துல பட்டிருந்ததா? ஆமா, ஏன் இடுப்பில் அடிபடுறதுக்கு இந்துவோட சேர்த்து வைக்கிறதுக்கு என்னென்ன சம்பந்தம் தம்பி? இந்த இடுப்பு ஏரியா இருக்கே வெரி டேஞ்சரஸ் பிளேஸ். ஆம்பளைங்க இடுப்புல பொம்பளைங்க கை பட்டா போதும், அந்த ஃபர்ஸ்ட் டச்லயே ஜூன் ஒரு கிக் ஏற்படும் பாரு. அத லைஃப் லாங் கண்டினியூ பண்ணிக்க. ஓ, இதெல்லாம் நடக்குமா? அண்ணே என்ன நடக்குமாங்கற? இந்த கையில தைலத்தை குடுக்குற, அவ நுனி விரல்ல எடுத்து இடுப்புல தடவி ஒரு அரக்க அரக்குவா பாரு. பஞ்சாமிரதம் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. போ படே போ. இந்து இந்து என்ன மாமா கூப்பிட்டீங்களா? இந்தா உன் புருஷனுக்கு இடுப்பு சுளுக்கிருச்சு, இந்த தைலத்தை கொண்டு போய் நல்லா தேய்ச்சு விடு. ஏன் நீங்க தேய்ச்சு விட கூடாதா? அட, என் கை மொரட்டு கைமா, புடிச்சனா இடுப்பு ஒடிஞ்சிரு, அப்புறம் புத்தூர்ல போய் கட்டு கட்டணும். இந்தா புடே. என்ன பாக்குற? சாரி உனக்கு கட்டினா எனக்கு கட்டானா? புடே போய் தேய்ச்சு விட சீக்கிரம். பறந்து போயிடும். ஐயோ போதும் போதும்டா, படகுன்னு உடைய சத்தம் கேக்குது. என்னடா எலும்பா? இல்ல சுளுக்கு. ஐயோ அண்ணா காப்பாத்துக்கண்ணா. ஏண்டா இதெல்லாம் அம்மிக்கலாம்? இந்த ஊருக்கு விட்டு ஏறா. இடு புடிச்சுக்கிட்டா உடைக்கலாம் அமுக்கணும். எவ்வளவு ஒரு மடைய தைலம் தைக்க சொல்லிருக்கான். சரி நீ வா, அங்க ஏற்காவது இடு பிடிக்கணுமா? ஆமா பிடிக்கணும் வா. மவனை இருடி. டேய் நில்றா, அவங்க புருஷம் கொண்டாட்டிக்குள்ள நெருக்க ஏற்பட்டும்னா உள்ள அனுப்பிச்சு வச்சா நாட்டு வைத்தியத்துல டாக்டர் பட்டம் வாங்குற மாதிரி நீ உரக்கி எடுத்துட்டு வரியா? அண்ணா எனக்கு எதுவுமே தெரியாது. அண்ணா எதுவுமே தெரியாது, சோத்துக்கு பதிலா வேற ஏதாவது திங்கறியா? நில்றா நில்றா, டேய் ஓடாதா, நில்றா நில்றா. ஐயோ ஐயோ அம்மா. டேய் என்னடா அது, அவ்வையாருக்கு ஆம்பளை வேஷம் போட்ட மாதிரி. தம்பி இன்னும் அவனுக்கு சொல்லுக்கு தெரியல. நான் உங்களுக்கு என்னென்ன துரோகம் பண்ணேன்? அன்பேவா எம்ஜிஆர் மாதிரி ஆடி பாடி சுத்திக்கிட்டு இருந்தேன், இப்ப அடிமை பெண் எம்ஜிஆர் மாதிரி மாத்திட்டீங்களே. டேய் நான் என்னமோ வாழ்க்கையில விளையாட மாதிரி பேசுறியே. காரியம் கைகூடி வர நேரத்துல அந்த கருப்பு நாய் பூந்து கெடுத்து வச்சுட்டான், இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்காமல போயிடு. அப்ப பாரு நான் பூந்து. டேய் வராங்க, எங்கடா போற? சின்னமோட துணியை துவைச்ச கொண்டு போறேன். நீ துவைச்சு கடிச்சிட்டு போது கொட்டாங்க. எதுக்கு கேள்வி கேட்க? போடா போடா. ஐயோ உங்களுக்கு எதுக்கு அந்த வேலை எல்லாம்? உன்னை இந்துவை சேர்த்து வைக்கிறதா சாதாரண பிரச்சனையா? சிந்து பாத்து லைலாவை தூக்கிட்டு அலைஞ்ச மாதிரி நான் உன் பிரச்சனை தூக்கிட்டு அலையறேன். ஐஓடெக்ஸ்ல ஆரம்பிச்சது அழுக்கு துணியில வந்து நிக்குது. ஃபாலோ மீ. ஓகே. ஐயோ ஐயோ அந்த பக்கம் போட்டியாக்கும். நமக்கு எதுக்கு இந்த பொட்டச்சிங்க வேலை எல்லாம்? யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? மத்தவங்க என்ன நினைச்சா உனக்கு என்னடா? உன் பொண்டாட்டி என்ன நினைக்கிறாங்கறதா முக்கியம். பொம்பளைங்களை கவர் பண்ணணும்னா ஒன்னு புடவை துவைக்கணும், இல்ல புடவை வாங்கி கொடுக்கணும். நீ புடவை துவை. துவைக்கவே இல்ல, அதுக்குள்ள இஸ்திரி போட ஆரம்பிச்சியா? இதா துணி துவைக்க லட்சமா? நினைச்சு கூடா. தம்பி பொண்டாட்டிக்கு துணி துவைக்கிற போதோ அண்ணன் நானா தான் இருக்கும் நினைக்கிறேன். கூட
பேச சொன்னது? சேலையில அப்படி கண்ணா பின்னு கிழிச்சு வச்சிருக்கீங்க. பொண்டாட்டி புடவை தோச்சு போட்டா அப்படியே பூரிச்சு போய் உங்களோட குடும்பம் நடத்துவேன் ஐடியா கொடுத்த அறிவாளி யாரு? இது என்ன ஜாக்கெட்? ஒரு கைதா இருக்கு, இன்னொன்னு இங்க இருக்கு. தோ இனிமே இந்த மாதிரி கிறுக்கு வேலை எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க, நடக்கிறதே வேற. அண்ணா மாப்பிள்ள ரொம்ப ஃபீல் பண்ணுறடா. ஆமா மாமா, அத்தை பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களே, ஏதாவது பண்ணு மாமா ப்ளீஸ். இந்த வழக்கு பாறை முதல்ல ஏதாவது பண்ணுமா? இவனுக்கு என்ன சந்தோஷம் வேண்டி இருக்கு, புடுங்கடா. தெரு தெருவா கூட்டிட்டு சுத்துற. ஏய் அஞ்சலி தான் உனக்கு இல்லையா? போச்சு இல்ல, சுமாரான பொண்ண பாரு. அஞ்சலிய தவிர வேற எந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். டேய் நீ என்ன ஐஸ்வர்யா ராய் சுஷ்மிதா சென்ற லவ் பண்ற ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்க? அவ கிடைக்கலன்னு வேற பொண்ண பாறா. டேய் இந்த சகதியில் உள்ள பண்ணி அருவாளோட உட்கார்ந்திருக்கு, டாஸ் பண்ணா போட்டுமுடா. அவர் அருவாளோட உட்கார்ந்திருந்தா என்ன, ஏகே படிசனோட உட்கார்ந்திருந்தா என்ன, நமக்கு என்ன பயம்? வா போலாம். மாப்பிள்ள என் நிலம புரியாம நீ பேசுற. அவங்க கிட்ட உன்னை ஒரு சுமாரான விலைக்கு நான் வித்துட்டேன்டா, இப்ப நான் கிராஸ் பண்ணா போட்டுருவா. வெட்ட மாட்டார் மாமா, உங்களை பார்த்து அவருக்கு ஒரு பயம் இருக்கு. நான் சொல்லடா பயந்துட்டேன்டா. பங்காளி உங்க சூ கொஞ்சம் கலத்துறீங்களா? ஓ இப்ப பழைய சூ வாங்கி விற்க ஆரம்பிச்சியா? பங்காளி கலட்டுக்கு சொல்றேன், உங்க காலடி மண்ணுதான் வேணும். மாமா குரங்கு மேல போயிடுச்சு. ஏய் குரங்கு என் காலடி மண்ண குடுறா, கீழே எடுத்துக்க. டேய் நீ கையில வச்சுக்கிறது குடுறா, இத தர மாட்டேன். டேய் மாப்ள மரத்துல ஏறா. குடுறா குடுறா. ஏறா மாப்ள ஏறா. டேய் நில்றா நில்றா மாப்ள, இந்த கேரியை இப்படியே விட்டு பிடிக்க முடியாது. நீ அந்த பக்கமா வா, நான் இந்த பக்கமா வர்றேன். டேய் மண்ண குடுடா, நான் தர மண்ண குடுடா, மண்ண குடுடா, மண்ண குடு, நான் தரேன் குடு குடுடா. இப்ப என்ன செய்வீங்க? டேய் கால்கடி பாம்பு. ஐயோ இப்ப என்ன பண்ணுவே? நீ கால்கடி பண்ண குடுங்க. அப்படியே புண்ணாக்க ஊற வச்சு கார்ல ஊத்து காரு போகும். உலகத்திலேயே ரெண்டு அடிவாளை நீ ஒருத்தனா பாயா? முருகா வாரத்துல ஒரு நாள் நான் யாரையும் கை கூட்டு அடிக்கிறது இல்லன்னு தான் பிறகம். ஆனா கம்ப புடுங்கிறதுக்கு பிறகம் இல்லையே. என்ன உடம்பெல்லாம்
அந்த பம்பாய் காரி பாத்தியா? டேய் மோசா புடிக்கிற நாய் மூஞ்சிய பார்த்தாலே தெரியும். சேலம் சேமலா பக்கத்து ஒரு திருவிழாக்கு ஆட வந்திருக்கா, ராத்திரிக்கு நம்ம தோட்ட பங்களா கூட்டி வந்துருவா. இனிமே இந்த மாதிரி விஷயம் எங்கிட்ட வந்து சொன்ன எட்டி உதச்சிருவேன் போடா. என்னங்க இது அநியாயமா இருக்குது? சேலம் சேமலாவோ திருத்து வேணாங்குது. போன வருஷம் கூத்தே நடத்த விடாம அவங்க கூட கூத்தடிச்சிட்டு இருந்தீங்க, என்னாச்சு உங்களுக்கு? டேய் தப்பு செய்யற மனுஷன் திருந்தவே கூடாதா? என்னைக்கு நான் இந்துவை பார்த்தேன் அன்னைக்கு திருந்திட்டேன். இனிமே எந்த பொண்ணு மூஞ்சி ஏறது கூட பார்க்க மாட்டேன். அம்மா நான் குடிக்க போறேன். அம்மா சோப் எடுத்துட்டு வாங்க, மறந்து வந்துட்டேன். எங்க போயிட்டாங்க? கடலோரம் ஒரு அழகை கண்டேனே, அம்மே அம்மே அம்மே, அம்மா அம்மே அம்மே அம்மே. இந்து இந்து இந்து, ஓ நீ எங்கிட்ட பேச மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா எங்க அண்ணன் ரொம்ப திட்டிருக்காரு. அந்த ஆளை எப்பவுமே அப்படிதான் முடவாதம் பிடிச்சவர். அவருக்கு எஜுகேஷன் வேற கொஞ்சம் கம்மி. என்ன மாதிரி படிச்சிருந்தா பரவாயில்ல, கொஞ்சம் டீசெண்டா பேசிருப்பாரு. ஆமா, இவர் லண்டன்ல பிசினஸ் கிளாஸ்ல எம்பிஏ படிச்சிருக்காரு. எஜுகேஷன்ல இவர் காஸ்ட்லி, எஜுகேஷன்ல நான் கம்மி. இந்த நாயே ஆறாம் கிளாஸ்ல 5 தடவை ஃபெயில் ஆகியிருக்கு. வாத்தியார் அடிச்சு நான் தான் பாஸ் பண்ண வச்சிருக்கேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் என் அம்மா மாதிரி சிகப்பு, அவரை அப்புச்சி மாதிரி கருப்பு, இதுல ஒரு பொறாம. ஐயோ, இதை விட முக்கியமான மேட்டர் என்னன்னா, 35 வயசாயும் பார்ட்டிக்கு கல்யாணம் ஆகலையா? யாரும் சந்தோஷமா இருக்கிறது பிடிக்காது. என்ன எது வேணா சொல்லட்டும், ஆனா அத்தனை பேருக்கு முன்னாடி ஒன்ன திட்டினார்ல, அப்பவே அந்த ஆளை நான் வெட்டி இருப்பேன். ஊருக்குள்ள எங்களை ரெண்டு பேரும் ராமலட்சுமணன் பேசிக்கிறாங்க. இப்ப நான் அந்த ஆளை வெட்டினேன். அண்ணன் தம்பி உறவு ஒன்னால பிரிஞ்சிருச்சுன்னு ஊருக்குள்ள பேசிப்பாங்க. அந்த ஆளை வெட்டுறத பத்தி எனக்கு கவலை இல்லை இந்து. ஆனா அதனால உனக்கு ஒரு பிரச்சனை வந்துட கூடாது பாரு. உனக்கு ஏதாச்சும் அதை என்னால தாங்கிக்க முடியாதுமா? அதனாலதான் தூக்கி நரிவாளைய கீழே போட்டுட்டேன். பிளடி ஃபூல். நீங்க அப்ப உள்ள ராமர் குளிக்கிறாரா? இருடி, உள்ள யார் இருக்காங்கன்னு தெரியாமலே சோப்போட வந்துட்டியா? 20 வருஷத்துக்கு முன்னால உங்க அம்மா குடும்பத்துக்குள்ள பிரச்சனை உண்டு பண்ணா, நீ வந்த உடனே அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை உண்டு பண்றியா? கீழே போட்டுருக்க அறிவாளை எடுக்க வச்சிடாத. ஓடி. இந்த பார், இந்த பாத்ரூம் கிட்ட பம்பறது, படுக்கு மேல உட்காந்துட்டு குரங்கு மாதிரி தவறது, இதெல்லாம் இன்னைக்கு கூட விட்டுரு. அவ ஏரியா பக்கமே நான் பார்க்க கூடாது. சரிங்கண்ணா. அது என்ன எஜுகேஷன்ல நீங்க ரொம்ப ஜாஸ்தி, நாங்க கம்மி. கோபம் வந்தா நீங்க அறுவாள் எடுத்து வெட்டி போடுவீங்களா? அது தமாசுக்கு சொன்னே. அது என்ன தமாசு வெட்டுறதுல? வாங்கி சிக்கல்ல மாட்டி பழக்கம் இல்ல. என்ன விட்டுரு. என்னடா அங்க உட்கார்ந்து? அவர் மூடி எப்படி சொல்ல முடியாது, அவர் லெவலே வேற. பாட்டி பெரிய பாட்டியா இருக்கும் போல் இருக்கு. இனிமே இந்த அழுகின தேங்காய் வியாபாரம் எல்லாம் வேண்டாம். ஒரு 10,000 வாங்கி அரிசி மண்டி வச்சு பெரிய ஆளாகிற வேண்டிதான். மகராச நல்ல நேரத்துல பணம் கொடுத்தாப்பா சார். சே, பெரிய தொலையா போச்சேன். டேய், நான் என்ன பிச்சைக்காரனா? ஏண்டா சும்மா சார் இருக்காருன்னு கையில நட்ட வச்சிட்டியா? போடா கையன்னு. நின்னு எது போடுறா? போடா. இந்த வீட்டுல கைய நீட்ட விட மாட்டாங்கப்பா. நீங்களா?
ஒரு மந்தையில் இருந்து இரண்டு ஆடுகள் வேறு வேறு பாதையில் போய்விட்டன. இரண்டும் சந்தித்த போது பேச முடியவில்லையே. ஆடு எப்படி பேச? ஆடு இதுக்கு முன்னாடி பேச நீ கேட்டிருக்கியாடா? கோச்சுக்கிறாதீங்க, உள்ள ஒரு பயண சுவிசியமா பேசிட்டு இருந்தேன். நீ ஏன் ஒரு பிச்சைக்கார சோய் நாய்? உனக்கு சொரிஞ்சு விடுற நாய் இந்த நாய். உங்ககிட்ட நான் கரை வாங்குவனடா? டேய், எனக்கு மூளை இருக்குடா, முன்னேறி காட்டுறேன். அண்ணே, ஆபத்துக்கு பாவம் இல்லைண்ணே, உங்களுக்கு தாண்ட ஆபத்து. எந்த நேரத்துல போலீஸ் வரும் ஜாக்கிரதை. அது யாரோ நம்ம செக்யூரிட்டி பிச்சைக்காரனுக்கு. செக்யூரிட்டி பிச்சைக்காரன யூனிஃபார்ம் ரொம்ப பிரமாதம். பாத்தியா என்ன சொல்லிட்டு போறேன்? ஒரு நல்ல பாத்தியா குட்டி வர சொன்னா லொல்லு பாத்தியா குட்டி வர. பாஸ் பாஸ் வருது. இது எவ்வளோ பேசியா? இது எவ்வளோ? அட பேசு. இது எவ்வளோ? இது எவ்வளோ? அப்பா, உன்ன மாதிரியே உங்க ஒப்பனும் இருக்கக்கூடாதா? அந்த ஆளை உட்கார வச்சுட்டு மத்ததெல்லாம் நான் பாத்துக்குவனே. யோ, இப்ப நாடு என்ன ரேஞ்சில போயிட்டு இருக்குன்னு உங்க குடும்பத்துக்கு ஏதாவது தெரியுமா ஐயா? ஒரு பக்கெட் வாங்கினா ஒரு சோப்பு டப்பா ஏனாமா தர்றான், ஒரு காபி பொட்டில வாங்கினா ஒரு ஸ்பூன் ஏனாமா தர்றான், ஒரு விளக்கு மாறு வாங்கினா ஒரு குச்சி ஏனாமா தர்றான். ஐயா, உங்க அப்பா ஏதாவது வாங்கினா தான் நான் ஏதாவது வாங்க முடியும். மந்திரி வாங்கினா தாண்டா பியே வாங்க முடியும். வைக்க போர்ல ஏதோ படுத்த மாதிரி அந்த ஆளும் திங்க மாட்டேங்கிறாரு, என்னையும் திங்க விட மாட்டேங்கிறாரு. நீ தான் நல்லா படிச்சியம்மா. நீ உங்க அண்ணன் மாதிரியே ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணனும். என்ன புரிஞ்சதா? அங்கிள், இன்னங்க நீங்க கேட்ட 50 ரூபாய் குடும்பத்துக்கே லஞ்சம் கொடுத்தா சார் இந்த காலத்துல காரியம் நடக்குது. கடவுளே லஞ்சம் வாங்கும் போது நீங்க ஏன் சார் வாங்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறீங்க? உங்களை மாதிரி உள்ள பெரியவங்க 50-100 லஞ்சம் வாங்கினா தான் சார் என்ன மாதிரி உள்ள சின்னவன் 5-10 வாங்கி பொழைக்க முடியும். சும்மா அடம் பிடிக்காம வாங்குங்க சார். அந்த பணத்தை எடு. நான் அங்க வாங்க சொன்னேன். என்கிட்ட வாங்க சொன்னேன். நீ தேங்காய் உடைக்க மாட்டே. பின்ன மாங்காய் உடைப்பாங்களா? தேங்காய் உடை மாங்காய் உடன்னு கடவுளை கடிச்சு நீங்களா செஞ்சுட்டு ஏன் கடவுளை குறை சொல்ல? பேசுறது மட்டும் பெரிய லெவலுக்கு பேசுங்க, நடக்கிறது மட்டும் சிறியார் மாதிரி நடந்துக்குங்க. ஏய், நீ வாமா. அண்ணே, நான் பரீட்சை எழுத போறேன், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. வரேன். வாங்க வா. பரீட்சை எழுத போறியா? படிச்சிருக்கியா? வா, கிட்ட வா. பாத்து எழுதுற லட்சணப்பா, மந்திரியோட பொண்ணு, போலீஸ் ஆபீசரோட தங்கச்சி, பிட்டு. ஐயோ ஐயோ,